ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்பவே டேஸ்டியாக ஒரு நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 5 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நூடுல்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, அது குழந்தைங்க வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருங்க. இப்போ 2 நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன். நான் அந்த 2 நூடுல்ஸுமே போட போகிறது இல்லைங்க, 1.5 அளவுக்கு தான் போட போகிறேன். அறது நான் திருப்பி வச்சிட போகிறேங்க. 1.5 அளவுக்கு நான் இதில் வந்து நூடுல்ஸ் செய்ய போகிறேங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க. மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பச்சை கலர், 3 கலர்லேயுமே குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், பட்டர் கொஞ்சம் வச்சுருக்கேன், அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் நறுக்கி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகாய் 2 வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டர் வந்துட்டு இரும்பு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டு இந்த தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சாஸ்லாம் சேர்க்க போகிறோம். அடுத்து மேகி மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் வந்துட்டு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் சேர்த்தாச்சுங்க. தக்காளி கேரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த மேகி மசாலா வந்துட்டு நம்ம மொத்தத்துக்கே 1 பாக்கெட் தாங்க போட போகிறோம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சு வருது இல்லையா, அந்த கொதிச்சு வந்த பின்னாடி தாங்க அந்த நூடுல்ஸ் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டோன்னா உன்னோட ஒன்று நம்ம கொதிச்சு வந்த பின்னாடி போடுங்க. இது 1 பாக்கெட்டில் 1.5 அளவுக்கு எடுத்தாச்சுங்க. அதையும் இதோடு போட்டுக்கலாம். இந்த காய் பாருங்கள், அதுக்குள்ளே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. கேரட்டும் தக்காளி வதங்கி வந்த பின்னாடி இப்போ நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மஞ்சள் கலர் குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த குடைமிளகாய் பார்த்திங்க சொன்னால் அதிகமாக வேக விட்டுறக்கூடாதுங்க. இப்போ சிவப்பு கலர் குடைமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கார்லிக் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பச்சை கலர் குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குழந்தைகளுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களுக்குமே வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வடிகட்டிக்கலாங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, அந்த மாதிரி வடிகட்டி தனியாக வடிகட்டி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு வதங்கி வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி வதக்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறதையும் விட இந்த இரும்பு கடாயில் நீங்கள் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நூடுல்ஸ் வந்து இதோடு சேர்த்தாச்சுங்க. இந்த நூடுல்ஸ் சேர்த்த பின்னாடி இந்த மேகி மசாலா 1 பாக்கெட் மட்டும்தாங்க இதில் சேர்க்குறேன். இப்போ ஒரு சின்ன கரண்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொமேட்டோ சாஸ் சேர்த்தாச்சு. இப்போ க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சமாக தாங்க சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காகுங்க. கொஞ்சமாக வந்து க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்தாச்சு. இப்போ சோயா சாஸ், டார்க் சோயா சாஸுங்க, அதுவுமே கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து ரெட் சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் செஞ்சு முடித்த பின்னாடி இது இப்போ எங்கேருந்துடா அந்த டேஸ்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. அந்த நூடுல்ஸோடு சேர்த்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இந்த காய்கறி எல்லாமே வந்து இந்த நூடுல்ஸ், இந்த மசாலா, இந்த சாஸ் இது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இவ்வளோ தாங்க செம டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள் நூடுல்ஸ் ரொம்ப எம்மியாக ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.